முனைவர் சண்முகம், தமிழ்துறை தலைவர், ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய கலை அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்கிறது எங்களுடைய கல்லூரி. இந்த தமிழ்துறையும் அரி ஃபவுண்டேஷனும் நிர்லாக் என்று சொல்லக்கூடிய டாக்டர் நாச்சிமுத்து மொழி பண்பாட்டு ஆய்வு நிறுவனமும் இணைந்து இந்தியாவினுடைய மாண்புகள், சிறப்புகள், த கிரேட்னஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். வருகிற பிப்ரவரி 3-4 ஆகிய இரு நாட்கள் கோவை ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா அந்த வளாகத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் நடைபெறுகிறது. இந்த கான்ஃபரன்ஸினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்றால், தமிழ் மரபில், அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மரபில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுசார் கலைகளையும் உலக அரங்கிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அறிவு கருத்துக்களை எல்லாம் நம்முடைய பாடத்திட்டங்களுக்குள்ளும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் இந்த 2 நாள் கருத்தரங்கு நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கிற்கு இந்தியாவிலிருந்து 10 மாநிலங்களிலிருந்து அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். மேல்நாட்டில் 5 உலக நாடுகளிலிருந்து அறிஞர்கள் வந்து பங்கேற்கிறார்கள். இந்த கான்ஃபரன்ஸுக்கு சுவாமி ஆத்ம பிரியானந்தா வைஸ் சான்சலர், ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய கல்கட்டாவிலிருந்து அவர் தலைமை தாங்கி சிறப்பு செய்ய வருகிறார். சுமார் 700 பங்கேற்பாளர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்கள். டாக்டர்ஸ், அறிஞர்கள், ஆய்வறிஞர்கள், அது மட்டுமல்லாமல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், ஆயுர்வேத கல்லூரி மாணவர்கள், கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள், என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் என்று மாணவர்களும் 150க்கும் மேற்பட்ட அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எனவே இது இளைய தலைமுறைகளுக்கு இந்த கருத்து சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய கலை அறிவியல் கல்லூரி இந்த கான்ஃபரன்ஸ் 2 நாள் கருத்தரங்கை நடத்த திட்டமிட்டுள்ளது.